வெல்கம் பேக் டு மை சேனல் சேனல் குடிஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம், நம்ம டேஸ்டியான யம்மியான ஹெல்த்தியான ஒரு ஃபிஷ் ஃப்ரை தான் பார்க்க போறோம். இது எப்படி செய்யறது தெரிஞ்சுக்கணுமா? அப்ப வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்னைக்கு அருமையான ஃபிஷ் ஃப்ரை தான் செய்ய போறேன். அதுக்கு பாறை மீன் வாங்கியிருக்கேன். வாங்க இந்த மீனை கிளீன் பண்ணி எடுத்துட்டு வந்துடலாம். இது கிளீன் பண்றது ஈஸி தான், கிளீன் பண்ணி கொண்டு வந்துடுறேன். இப்போ நல்லா கிளீன் பண்ணியாச்சு இந்த மீனை. இந்த மீனுக்கு தேவையான மசாலாவை நம்ம ரெடி பண்ணிடலாம். இப்போ நம்ம கார்லிக் பூண்டு எடுத்திருக்கோம், ஒரு 8-9 பூண்டு பல் எடுத்திருக்கேன். ஒரு அரை தக்காளி, ஒரு அரை ஸ்பூன் சீரகம், அரை ஸ்பூன் சோம்பு, சோம்பு எடுத்தாச்சு. கூடவே வந்து மிளகு, மிளகு முழு மிளகாக இருந்தாலும் நீங்கள் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க. நான் தூள் மிளகு போட்டிருக்கேன். இப்போ தேவையான அளவு கல்லுப்பு போட்டுக்கேன். கொஞ்சம் புளி, புளி நீங்கள் கரைச்சி கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் விழுதாகவும் சேர்க்கலாம். நம்ம வந்து தண்ணி ஊற்றி தான் அரைக்க போகிறோம். ஸோ நான் அதனால் துண்டாக போட்டுக்கிட்டேன், கொஞ்சம் சின்ன சின்ன பீஸாக போட்டுக்கிட்டேன் கட் பண்ணி. குழம்பு மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன். ஒரு அரை ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா தண்ணி விட்டு விழுதாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இதுதான் நம்ம மீன் மசாலா. இது ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த மசாலா டேஸ்ட்டு. இதை நல்லா அப்ளை பண்ணி ஒரு 1/2 ஹவர் நம்ம ஊற வைக்கணும். கூட 2 பொருள் சேர்க்கணும். வாங்க என்ன பொருள்னு பார்க்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுருவோம். எல்லா மீன்லேயும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா ஊறணும். நல்லா கலந்தாச்சு. இப்போது இது மேலே 2 பொருள் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஏன்னா வந்து கடாயை விட்டு நமக்கு ஒட்டாமல் வரணும், எண்ணெய் குடிக்காமல் வரணும்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அரிசி மாவு, ஒரு டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் இல்லை 1/2 டீஸ்பூனும் சேர்த்துக்கலாம், அது உங்களுடைய விருப்பம். இது ரெண்டும் நம்ம ஆட் பண்ணுறதுனால நமக்கு எண்ணெய் குடிக்காது, மசாலா வந்து மீனை விட்டு பிரிஞ்சு வராது, நல்லா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு வறுக்கும் பொழுது. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 ஹவர் நம்ம கொடுப்போம், ஊறட்டும். எல்லா பக்கமும் தடவியாச்சு, அவ்வளோதான். இப்போ நம்ம இதை ஊற வச்சிடலாம். இப்போ ஊறியாச்சு மீன். இப்போ வறுக்கிறதுக்கு தவா வச்சுருக்கேன், இரும்பு கல் தான் வச்சுருக்கேன். ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன், கடலை எண்ணெய். மீனை ஒன்று ஒன்றா நம்ம இந்த எண்ணெயில் வச்சிடலாம். இப்போ 2 பக்கமும் நம்ம சேலை ஃப்ரை பண்ணி தான் வறுக்க போகிறோம். இப்போ திருப்பி போட்டுடலாம். ஒரு பக்கம் வெந்துடுச்சு, கொஞ்சம் கூட வந்து அந்த மசாலா வந்து கயலவே இல்லை பாருங்கள். அதே நேரத்தில் எண்ணெயும் குடிக்கல. ஃபஸ்ட்டு நான் எவ்வளோ எண்ணெய் ஊற்றணும் அந்த எண்ணெய் அப்படியே நிற்கிது தவாவில், அப்படியே தவாவில் நிற்கிது. மீனுனா கொஞ்சம் லைட்டாக விட்டுக்கலாம் எண்ணெய். இப்போது செகண்ட் பேட்ச் போட்டிருக்கேன், அதுவும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு. இப்போ எடுத்துடலாம். விட்ட எண்ணெய் அப்படியே சென்டரில் நிற்கிது. நான் ஓரமாக வச்சுருக்கேன், எதாவது எண்ணெய் இருந்தால் எக்ஸஸ் இருந்தால் வந்துட்டுன்னு சொல்லிட்டு. ஆனால் எண்ணெய் அப்படியே தவாவில் விட்ட எண்ணெய் அப்படியே நிற்கிது, தெரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ மீன் ரெடி ஆகிடுச்சு. நம்மளோட ஃபிஷ் ஃப்ரை இஸ் டன். ஓகே, நம்ம இப்போ இதை சர்வ் பண்ணிட வேண்டியது தான். வாங்க சர்விங் பவுலில் பார்க்கலாம். நம்மளோட ஃபிஷ் ஃப்ரை, மசாலா ஃபிஷ் ஃப்ரை நம்மளே ஓனாக ரெடி பண்ணியிருக்கோம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், அது இல்லாமல் குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. ஒமேகா 3 ஒமேகா 6 இந்த விட்டமின்ஸ்லாம் இதில் இருக்குது. இதில் வந்து நமக்கு நிறைய எதிர்ப்பு சத்து இருக்குது, குழந்தைங்களுக்கு ப்ரோட்டீன் இருக்குது. நீங்கள் குழந்தைங்களுக்கு தாராளமாக கொடுக்கலாம், நோய் எதிர்ப்பு சக்தி தரும், நல்ல ஒரு ஆரோக்கியமான உணவாக இருக்கும் உங்கள் குழந்தைங்களுக்கு. மீன் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா எல்லா குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சென்னை செல்லக்குட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.